சவுக்கு சங்கரோடைய அந்த மூளை அது எண்ணம் செயல் உடம்புல இருக்கிற நரம்பு நாளங்கள் எல்லாமே வந்து பெண் குழந்தைகளுக்கு எதிராகவும் பெண்களுக்கு எதிரான உங்களுக்கு வெறுப்புணர்வு ஏன் வந்ததுன்னா சவுக்கு சங்கரால் ஆதாயம் அடைஞ்சவங்க ஆதாயம் அடைஞ்சிட்டு இருக்கவங்க இனிமே ஆதாயம் அடைய போறவங்க தான் இன்னைக்கு கைதுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. சில பெண்களால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? அப்ப நீங்க உங்களுடைய பர்சனல் லைஃப்ல நீங்க சில பெண்களால பாதிக்கப்பட்டிருந்தா அதை நீங்க சட்ட ரீதியாக தானே நீங்க போயிட்டு பேஸ் பண்ணணும். பத்தாம் கிளாஸ் மட்டும் படிச்ச சவுக்கு சங்கர் எந்த ஒரு திறமையும் கிடையாது, எந்த ஒரு அறிவும் கிடையாது, எந்த ஒரு தியாக மனப்பான்மையும் கிடையாது. நான் சிறை வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு வந்தவன். பெண் காவலர்களை அவ்வளோ இழிவாக சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க. சிறையில் என்னை அடிக்கிறாங்க, என்னை கையை உடச்சிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க. அந்த தொழிலை வந்து கேவலப்படுத்துகிற அளவுக்கு பேசுகிற சவுக்கு சங்கரை வந்து சிறையிலே வச்சு தண்டனை கொடுத்து அவங்களெல்லாம் அதாவது பெண்களை குறித்து அவதூறாக பேசுகிறவங்க, பெண்களை வந்து இழிவாக பேசுகிறவங்க இந்த சமூகத்திலே வாழவே தகுதி இல்லாதவங்க. சவுக்கு சங்கருக்கு எதனாவது அதாவது சிறையில் வந்து கடலூர் சிறையில் இருக்கிறப்போ அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் நான் எழுதினேன் அப்படின்னு சொன்னார் அவருக்கு. அவருக்குன்னு வாழ்க்கை வரலாறு என்னன்னு தெரியுங்களா? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதாவது பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் ஐயா போன்றவர்களை என்கிட்ட சொல்லி உரையாடுந்த பிரகாரம் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து தன்னுடைய தந்தை மரணத்தில் அதாவது பணியின் போது இறந்துட்டார். அந்த இறந்ததுனால குடும்பத்தில் இருக்கக்கூட ஏதாவது ஒரு ஆண் மகனுக்கு வந்து பணியின் போது இறந்தாங்கன்னா காவல்துறையில் அரசு பதவியிலேருந்து இறந்து போனாங்கன்னா அந்த பணி கொடுப்பாங்க. அப்படி பத்தாம் கிளாஸ் மட்டும் படித்த சவுக்கு சங்கர் எந்த ஒரு திறமையும் கிடையாது, எந்த ஒரு அறிவும் கிடையாது, எந்த ஒரு தியாக மனப்பான்மையும் கிடையாது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் உனக்கு உங்கள் அப்பாவுடைய பதவி உங்களுக்கு விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கிடச்சிது. அந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அந்த பதவிக்கு அப்பாவுடைய மாண்பை காப்பாற்றணும், அப்பாவுடைய கௌரவத்தை காப்பாற்றணும், அந்த காவல்துறையில் அது விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் லஞ்சம் ஊழலை ஒழிக்கணும்னு ஏதாவது ஒரு எண்ணம் இருந்துச்சா? இல்லை, அங்கேயே பண்ணிக்க செய்யப்பட்டு வெளியே வந்தீங்க. ரெண்டாவது சுய அதாவது குடும்ப வாழ்க்கையிலன்னு பார்த்தீங்கன்னா அதாவது முதல் இரண்டாவது மனைவி வந்து இன்றைக்கி வந்து ஒரு கை குழந்தையை வச்சுட்டு மாதம் 2000 ரூபாய் கேட்டு இன்றைக்கி ஜீவனாம்சம் கேட்டு போராடின்ட்டுருக்காங்க. உன்னுடைய சொந்த வாழ்க்கையில் உன் அருகதை அப்படி இருக்குது. யாருக்கு? நம்ம சவுக்கு அண்ணனுக்கு. உங்களுடைய வாழ்க்கையுடைய அருகதை இப்படி இருக்கிறப்ப நீங்கள் பெண்களை குறித்து இழிவாக எந்த ஒரு ஆதாரமற்ற ஒரு இழிவான பேச்சை நீங்கள் பேசுகிறீங்கன்னா அப்போ தொடர்ந்து நீங்கள் சவுக்கு சங்கரோடைய வரலாறை பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்செல்லாம் யூடியூப் சேனலில் பாருங்கள். ஸ்ரீமதி அவங்களுடைய மரணத்தில் அந்த பணத்தில் பணத்தை ஏற்றிருப்பார். ரெண்டாவது வந்து அந்த கோயம்புத்தூரில் தமிழ்நாட்டிலேயே முதல் பெண் ஓட்டுநர், அதுவும் இளம் பெண் ஓட்டுநராக பேர் வாங்கினா நம்ம ஷர்மிளா அந்த தங்கச்சியை வந்து அவ்வளோ இழிவாக அந்த பாப்பா வந்து ஓட்டுநராக இருந்து அந்த வந்து விளம்பரம் தேர்னாங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பெண்கள் குறித்து அவ்வளோ ஒரு அவதூறு பேசுகிறீங்க. அப்போ தொடர்ந்து வந்து சவுக்கு சங்கரோடைய அந்த மூளை அது எண்ணம் செயல் உடம்புல இருக்கிற நரம்பு நாளங்கள் எல்லாமே வந்து பெண் குழந்தைகளுக்கு எதிராகவும் பெண்களுக்கு எதிரான உங்களுக்கு வெறுப்புணர்வு ஏன் வந்தது? அப்போ நீங்கள் வந்து சில பெண்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? அப்போ நீங்கள் உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் நீங்கள் சில பெண்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் அதை நீங்கள் சட்ட ரீதியாக தானே நீங்கள் போயிட்டு பேஸ் பண்ணணும். அதை விடுத்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஒரு காவல்துறையில் நேற்று கூட பார்த்துருப்பீங்கண்ணா ஒரு சீன் பார்த்தீங்களா நேற்று எல்லாருமே, அதாவது வந்து ஒரு வாகனத்தில் 10 பெண் புலிகள் ஒரு நரியை வந்து தூக்கிட்டு வர மாதிரி இருந்திருக்கும். அந்த சீன் எல்லாமே வந்து பார்த்திங்கனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அப்படி கண்கொள்ளா காட்சி மாதிரி தான் இருந்தது. 10 பெண் போலீஸுக ஒரு அந்த அவர் வந்து உட்கார வச்சு தூக்கிட்டு வந்து இந்த விட வந்து கேவலப்படுத்த முடியுமா சவுக்கு சங்கரை? உங்களுக்கு உங்களை யார் ஏவனாங்க? அதாவது தமிழ்நாட்டில் வந்து சவுக்கு சங்கருடைய கைதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரால் ஆதாயம் அடைஞ்சவங்க, ஆதாயம் அடைஞ்சிட்டு இருக்கவங்க, இனிமேல் ஆதாயம் அடைய போகிறவங்க தான் இன்னைக்கு கைதுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. மற்றபடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் யாராவது அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்களா? இல்லை. ரெண்டாவது வந்து ஒரு யூடியூப் சேனலை வந்து எதிரும் புதிரமாக உட்காந்து சமூகத்திற்கு எதிராக ஒரு கருத்துக்களை பேசுகிற போது புனிதமான ஒரு வார்த்தையை சொல்லி பேசுகிறாரு. யார் பேசுகிறாருன்னா சவுக்கு சங்கரும் ரெட்ஃபிக்ஸ் ஃபிலிக்ஸ் ரெண்டு பேருமே. என்ன அந்த புனிதமான வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா தோழர்னு கூப்பிட்றாரு. அந்த தோழர் அப்படின்ற வார்த்தைக்கும் அந்த அந்த சொல்லுக்கும் அந்த அந்த சொல்லுடைய மகிமை என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த தோழர்ன்ற வார்த்தையுடைய அந்த 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 வார்த்தைக்குன்னு இங்கே மற்ற இந்தியாவில் மட்டும் இல்லை உலக லெவலில் வந்து அந்த தோழர்ன்ற வார்த்தையை கூப்பிட்டா ஒரு பெண்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு குற்றம் நடந்தாலோ இந்த மண்ணுக்கு எதிராக ஒரு உரிமை பிரச்சனை நடந்தாலோ நீ வறுமையில் வாழ்னாலோ சாதி மதத்துக்கு எதிராக உனக்கு அடக்குமுறை ஏறினாலும் சமூக நீதிக்கு எதிராக நீ உனக்கு வந்து அடக்குமுறை உங்கள் மேலே ஏவப்பட்டாலும் தோழர்ன்ற வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள். தோழர்களேன்னு கூப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு லட்சக்கணக்கான கைகள் கரங்கள் வந்து உங்களை நோக்கி வந்து ஏன் எதுக்குன்னு கேட்காம உங்களுக்காக நின்று ஆயுதமாக ஏந்தி அவன் உயிரை தியாகம் பண்ணி இருப்பான். அந்த தோழன்ற வார்த்தையை நீங்கள் வந்து ஊடகத்தின் முன்பு நீங்கள் பேசி அதை அவ்வளோ இழுக்கான்னு நீங்கள் நடந்துக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் ஒரு பத்திரிகையாளரா? நீங்கள்
தொடர்ந்து வந்து உங்க வாழ்க்கையில 1008 அழுக்குகள் இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்க வந்து ஒரு பெண்ணை அதோ பெண் காவலர்களை வந்து அவ்வளவு இழிவு செஞ்சு பேசுறீங்கன்னா அப்ப ஒரு அரசாங்கத்தை நேரடியா எதிர்க்க திராணி இல்லாதவங்க உங்களை ஏவுறாங்க. இப்ப சட்டப்படி இப்ப வந்து சவுக்கு சங்கர் மீது வந்து பல இடங்கள்ல வந்து புகார் கொடுத்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு என்ன அப்படின்னா ஒருத்த வந்து ஒரு தவறை வந்து செய்யறானா அதை தூண்டுறவன் தான் முதல் குற்றவாளி. என்னுடைய புகாரில் தான் இன்றைக்கி ஃபெலிக்ஸ்ன்றவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. நாங்கள் என்ன கேட்குறோன்னா குண்டர் சட்டம் வந்து சவுக்கு சங்கர் மீது மட்டும் போடக்கூடாது, ஃபெலிக்ஸ் மீதும் குண்டர் சட்டம் போட்டு அவரை உள்ளே வச்சு இவங்க ரெண்டு பேரை இயக்கிறது யார், உங்களுக்கு பணம் கொடுத்து உங்களை இயக்கிறது யார், உங்களை இந்த மாதிரிலாம் பேச சொல்லி பெண்களை இழிவாக பேச சொல்லி சொன்னது யாருன்னு அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் வந்து 99% ஆண்கள் மேலே புகார் கொடுத்துன்னு தான் இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி சமூக வலைத்தளம் உருவாக்கப்படுகிறப்ப அந்த சமூக வலைத்தளங்களில் கமாண்ட் அதாவது கருத்துக்கள்ன்ற ஒரு இதுவில் பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக வந்து பெண்களை இழிவு செஞ்சு அவங்களோட தொழிலை கேவலப்படுத்தி பொது வாழ்க்கையில் இருக்கிற பெண்களை இழிவு செஞ்சு அவங்க செய்கிற அந்த அரசியல் போராட்டங்களை கேவலப்படுத்தி பேசுகிற ஆண்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறையா அதாவது இந்தியா முழுக்க இருக்கிறாங்க. அப்படி பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி நீங்கள் சொல்கிற நபர்கள்லாம் வந்து அவங்க பேசின பேச்சுக்கு எல்லாருமே ஏற்பட்டிருக்கு. இது மக்கள் எல்லாரும் கேள்வியாக கேட்குறாங்க இல்லையா. நேற்று கூட வந்து பெண் காவலர்களை அவ்வளோ இழிவாக சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க. சிறையில் என்ன அடிக்கிறாங்க, என்னை கையை உடச்சிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க. சிறையை பொறுத்தனாலாம் சிறை வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு வந்தவன். சிறையை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வந்து டாய்லெட்லேருந்து அங்கே அதாவது படுக்கிற இடையில எல்லாமே வந்து டைல்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. சாதாரண சின்ன டம்ளரில் தண்ணி ஊற்றினா கூட நீங்கள் கால் வச்சுனா வழுக்கி கீழே தான் வரணும். முதல்ல சிறைக்குள்ளே போனீங்கன்னாவே வந்து அதாவது இந்த கஞ்சா போதையில் அடிமையானவங்க போதைக்கு அடிமைப்பட்டவங்க எல்லாருமே வந்து உள்ளே வந்து இந்த பீடிக்காக ஆசைப்படுவாங்க. அப்போ சவுக்கு சங்கர் அப்படி ஆசைப்பட்டிருப்பாரு, ஏதாவது வழுக்கி விழுந்திருப்பார், கை குறைஞ்சிருக்கலாம். நான் என்னை பொறுத்தவரைக்கும் சிறையில் இருக்கக்கூடிய ஜெயிலர்களும் அந்த சூப்பரனர்கள் எல்லாருமே வந்து சிறையில் இருக்கக்கூடிய சிறைவாசிகளை பாதுகாப்பாக தான் அவங்க வச்சுருப்பாங்க. அதை மீறி வந்து இவர் வந்து பொய்யும் புரட்டமாக அந்த அரசாங்கத்து மேலே வந்து குற்றச்சாட்டை முன் வச்சு இவரை வந்து இது சீக்கிரமாக வந்து இவங்க பிணையில் வெளியிட்டுருவாங்க, இவர் பண்ண பேசின பேச்செல்லாம் வந்து நியாயப்படுத்த அவங்களுக்கு ஜீவனாம்சம் போராடிட்டு உன் பெத்த குழந்தைய உன்னால் பாதுகாக்கிறதுக்கு துப்பில்லை வக்கில்ல. நீ எப்படி நீ பெண்களை பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி நீ எப்படி ஊடகத்தில் பேச முடியும்? இல்லை கண்டிப்பாக கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க எதனா பேசியிருப்பாங்க, இந்த மாதிரி எங்களை பேசியிருக்கீங்களேன்னு ஏன்னா கேட்டிருப்பாங்க. இவர் ஏதாவது தென்னாட்டில் நான் பதில் சொல்லியிருப்பார். அதனால் நீங்கள் யார் என்ன கொடுங்க, நான் உடனே நீதிமன்றத்தில் ஹியூமன் ரைட்ஸில் பெண்கள் உரிமையெல்லாம் உங்கள் மேலே புகார் கொடுக்க போகிறோம் என்ன நம்பர் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இல்லாமலாம் வந்து ஒரு காவல் அதிகாரி வந்து போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் பெண் காவலர்களை வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லாருமே வந்து இன்றைக்கி மதிக்கணும். ஏன்னா அவங்க வந்து காக்கி உடை அணிஞ்சு அவங்க ஆண்களுக்கு நிகராக வந்து இன்றைக்கி வந்து போராடி தான் இந்த பணிக்கெலாம் வராங்க. அப்படிப்பட்ட பெண்களுடைய அந்த தொழிலை வந்து கேவலப்படுத்துகிற அளவுக்கு பேசுகிற சவுக்கு சங்கரை வந்து சிறையிலே வச்சு தண்டனை கொடுத்து அவங்களெல்லாம் அதாவது பெண்களை குறித்து அவதூறாக பேசுகிறவங்க, பெண்களை வந்து இழிவாக பேசுகிறவங்க இந்த சமூகத்திலே வாழவே தகுதி இல்லாதவங்க. அதனால் இவங்க சிறைப்படுத்துறதுல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது.